யாழில் இடம்பெற்ற கோர விபத்து, இளம் பெண்கள் இருவர் ஸ்தலத்தில் பலி. எரிவாயு விலையை மீண்டும் குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சிறுபோக உர கொள்வனவிற்காக விவசாயிகளுக்கு நிதியுதவி. பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு பெண்கள் இளம்பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அல்லைப்பிட்டி பகுதியில் பிற்பகல் 4 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஸ்கூட்டியில் சென்ற இரண்டு பெண்கள் காரொன்றுடன் மோதுண்ட நிலையில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது 6 பேர் கார்களில் பயணித்ததுடன் 2 பேர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த பெண்கள் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலேயே உயிர் பிரிந்துள்ளனர் என்றும் முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. எரிவாயுவின் விலை அடுத்து வரும் சில தினங்களில் மேலும் குறைவடையும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று இனிவரும் நாட்களில் எரிவாயுவின் விலை குறைவடையும் பட்சத்தில் அதன் விலை குறைப்பானது 500 to 1000 rupees வரையில் இருக்கும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் அன்றாதபுரம் மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இழியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுபோகத்தில் உர கொள்வனவிற்காக 1 hectare 20,000 rupees வழங்க உள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க தெரிவித்துள்ளார். மே மாத ஆரம்பம் முதல் விவசாயிகளுக்கு இதற்கான நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், நாம் சிறுபோகத்தை முன்னெடுக்கும் விவசாயிகளின் முழுமையான பட்டியலை எடுத்துள்ளோம். அந்த பட்டியலின் அடிப்படையில் விவசாயிகளின் கணக்கு இலக்கங்களை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். அவர்களது கணக்கு இலக்கங்களுக்கு பணத்திலை வைப்பிலிட நடவடிக்கை எடுத்துள்ளோம். இம்மாதம் முதல் வாரத்திலிருந்து சிறுபோகம் முன்னெடுக்கப்படும் பிரதேசங்களுக்கு அமைய முன்னுரிமை அளித்து சிறுபோக நெச்சிகையில் ஈடுபடும் அனைத்து விவசாயிகளுக்கும் 1 hectare 20,000 rupees என்ற அடிப்படையில் அதிகபட்சமாக 2 hectare 40,000 rupees என காணியின் அளவுக்கு அமைய கொடுப்பனவுகள் வழங்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து சேவையை தரமான சேவையாக மாற்றுவதற்கு அமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதேவேளை பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இன்றைய நாளில் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலையை மீண்டும் குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சிறுபோக உர கொள்வனவிற்காக விவசாயிகளுக்கு நிதியுதவி. பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.